ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷனில் நம்ம எதை பற்றி படிப்போம், எதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராரு அப்படிங்கிறப்போ அவரோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட பேசும்போதே, அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணும்போதே அவங்களோட அந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்ட்டை அவங்களோட ஏஜ் கண்டிஷன்ஸ் வச்சியும், அவங்களோட நியூட்ரிஷனோட கண்டிஷன் ரேஞ்ச் எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சியும், அப்படி வர பேஷண்ட்டுக்கு நம்ம எது மாதிரியான டயட் பிளான்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் நம்ம தெளிவாக படிப்போம். அது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு பேஷண்ட் எடுக்கிற ஃபுட்டில் இந்த காலத்தில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எது மாதிரியான ஃபுட்டில் எது மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, எது மாதிரியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் நியூட்ரிஷன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு நாலேஜாக கொடுக்கறத பற்றி இந்த கோர்ஸில் நம்ம படிக்கிறது தான் இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸோட ஒரு மேஜர் பார்ட்னே சொல்லலாங்க. ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ஜாப் வரும், என்ன சேலரி ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, இந்த நீங்கள் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி இது மாதிரியான சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து எத்தனை இயர் டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு 17 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறப்போ எது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச்சராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஃபுட் ஷோவில் ஒரு ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸில் இருக்குதுங்க. ஓகே, இதுக்கு என்ன சேலரி ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் பண்ணால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 லேக்கில் இருந்து ஆனுவலுக்கு ஒரு 10 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கோர்ஸ் மூலியமாக. ஓகே, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நம்ம படிக்க நினைக்கிற காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அங்கே அட்மிஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எது மாதிரியான சிலபஸ் இந்த கோர்ஸ் மூலிமா நம்ம படிப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஹியூமன் ஃபிசியாலஜி, இன்ட்ரொடக்ஷன் டு ஃபுட் அண்டு நியூட்ரிஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, பப்ளிக் ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன், ஹியூமன் நியூட்ரிஷன், ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் குவாலிட்டி அண்டு அனாலிசிஸ், ஃபுட் சயின்ஸ், ஃபுட் பேக்கிங் அண்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங் ஆப்ரேஷன், ஃபுட் பயோடெக்னாலஜி, டயட் அண்ட் பேஷண்ட் கன்சல்டன்சிங் இது மாதிரியான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்குங்க. அண்டு உங்களுக்கு எது மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் படிக்கிற மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச்சர், கன்சல்டன்ட், ஃபுட் சர்வ் ஹோஸ்ட் அண்டு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ஒரு நியூட்ரிஷன் ட்ரைனிங் அண்டு பப்ளிக் ஹெல்த் டயட்டீஷியன், ப்ரொஃபஸர் இது மாதிரியான ஜாப்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. அண்டு உங்களுக்கு எது மாதிரியான ஏரியாஸில் ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஷியலாக ஹாஸ்பிட்டல் அண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி இது மாதிரியான இடங்கள்லையும், காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அண்டு ஃபுட்டு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம், ஃபிட் அண்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற, இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எது மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கான ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த ஃபுட் அண்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில். அண்டு எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஒர்க் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமுல், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரியல்ஸ், பெப்சிகோ, நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, ஐடிசி, பார்லே ப்ராடக்ட்ஸ், மில்க் ஃபுட், எம்டிஆர் ஃபுட் இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஜாப்ஸை வந்து இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற படிப்புக்காக தந்துட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.